கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் வந்தாச்சு. லைக் பல்லட தாண்டற வரைக்கும் டிராஃபிக் நிற்கவே இல்லைங்க, அப்படியே நின்றுட்டே இருக்காங்க, நின்றுட்டே இருக்காங்க. ஹார்ன் அடிச்சிருக்கு, தலை மணங்க. ஃபைனலாக இன்னும் பாலக்காடு போக வேண்டியது இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் தூரம் அந்த டிராஃபிக்லாம் தாண்டி வந்து இன்ட்ரோ லைக் உங்ககிட்ட கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். என் எஸ் மணி வேறு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே வந்தாது. ஐ மீன் டின்னர் வந்து சாப்பிட்டாலும் நைட் டின்னர், பிகாஸ் ரொம்ப வந்து பசிக்குது. ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் நல்ல ஹோட்டல் வந்து இருந்துச்சுன்னா அங்கே நம்ம போய் நம்ம டின்னர் சாப்பிட்டு நேராக ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போயிடலாம். எஸ் நிறைய பேர் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் லைவில் வந்து கேட்டிருந்தீங்க, ரித்திக் அந்த செலிபிரிட்டி கூட போய் ஃபோட்டோ எடு விளாக் எடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் எஸ் அவங்களுக்காக எஸ்பெஷலாக வந்து இந்த விளாக். ஸோ அவரை வந்து நான் தேடி வந்து போயிட்டுருக்கேன். அவர் வந்து செலிபிரிட்டின்னு சொல்கிறத விட நான் அவர் எப்படி கூப்பிடுவேன்னா தலைவர். எஸ் தலைவர், நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கும் அவர் வந்து தலைவனாக தான் இருப்பாங்க. கூடி சீக்கிரத்தில் காட்டுறங்க, அதுக்குன்னு நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் இல்லாமல் பண்ணி பார்த்துறாதீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பாலக்காடுக்கு. அண்ட் எஸ் நாங்கள் ஒரு நல்ல ஹோட்டல் குடிச்சிட்டு சாப்பிட்டு அங்கே உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார் பிரியாணிக்கில் வந்து வந்துட்டோம். ஸோ அப்பாவிட்ட வந்து கேட்டிருந்தாரு சாப்பிடலாமா அந்த அப்படின்னு, பிகாஸ் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிற கொஞ்சம் லேட்டாக மாதிரி தெரியுது. சரி போய் சாப்பிட்டு போய் ரொம்ப வீடியோ எடுக்கலாம் ஓகேங்களா. அதனால தான் நைட் வந்து ஸ்டார் பிரியாணிக்கு வந்திருக்கோம். கடைசி 2 பிரியாணி, அதில் எனக்கு எங்கள் அப்பா கிளக்கவே அமைஞ்சிருச்சு. சூப்பராக டைம் பார்த்தீங்கன்னா 10:37. ஸோ இப்போ வந்து ஒரு பிரியாணி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் ஐம் ஸோ ஹாப்பி. அதுக்கப்போ ஒரு லாலிபாப் இருக்குது. ஐயா உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ஓகே. And here we go. இதுதாங்க அந்த சீஸ் பிரியாணி. ஆனால் தான் சொல்கிறேங்க, நம்ம ஸ்டார் பிரியாணியில் மட்டும் நைட் ஆனாலும் பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்குது. அவ்வளோ லைட்டாக சூடாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு பிளெயின் பிரியாணி தான் இருந்துச்சு. அப்போ பிளெயின் எடுத்துக்கிட்டாரு, பிகாஸ் ஹி டோன்ட் ப்ரிஃபர் மட்டன் டூ மச். அண்ட் இப்போ நம்ம வந்து லாலிபாப் வந்து டேஸ்ட் பண்ணுவோம். எப்படின்னா மசாலா நல்லா நிறையா போட்டு மிச்சம் கிரன்ச்சி, ஏன்னா சூடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். இப்போலாம் 10 மணிக்கு வந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வயிறு ரொம்ப ரொம்ப பிரச்சனை என்னைக்குன்னு என்னன்னே தெரியல. நீ கேட்டிருந்த நேரத்துக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிட்லாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிற மாதிரி தெரியுது அங்கே, பிகாஸ் நைட் ஷூட் இல்லைங்களா. ஃபுல்லாமே ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக சாப்பிட்டுப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்போயே சாப்பிட்டு போயலாம். ரொம்ப வீடியோ எடுக்கலாம். ப்ளஸ் அம்மாட்ட ஃபோன் பண்ணதுக்கு நோனோ நீங்கள் வந்து அங்கேயே சாப்பிட்டு வந்துடுங்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் தூங்கிடுறேன் அப்படின்ட்டாங்க. சார் அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம சாப்பிட்ருக்கோம். இதுதான் என் ஆர்டர் ப்ளீஸ். சொல்லிட்டு ஆம்லெட் தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் ஆம்லெட் போகிறேன். எஸ் ரொம்ப சூடான ஒரு ஆம்லெட் அந்த காசு இருக்கும். இது நீங்கள் வந்து தனியாக சாப்பிட்லாம், பிரியாணி கூட வச்சாலும் சாப்பிட்லாம். இட்ஸ் ஆல் டு யூ. வெரி குட். நல்ல ஃப்ரெஷ்ஷான பீஸாக தாங்க இருக்குது. இட்ஸ் குட். அண்ட் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பாச்சி தான் செஞ்சுருக்காங்க. இட்ஸ் குட். டேஸ்ட் லைக் ரொம்ப சூப்பராக இருக்குது. காரம் வந்து கம்மியாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணியோட காரம் வந்து இப்போ மச் டேஸ்ட்.
கார் வந்து அளவாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி 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 குட். ஸோ நீங்கள் ஃபுல் பிரியாணி டேஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து டேஸ்ட் பண்ணலாம். மட்டன் அண்ட் உண்மையான சூப்பராக இருக்குன்னா ப்ளெயின் எப்படிங்கிற டே ப்ளெயின் சூப்பராக இருக்குது. ப்ளெயினும் ரொம்ப நல்லா இருக்குங்களா டேஸ்ட்? யா சார், இட்ஸ் வெரி வெரி குட் அண்ட் ஐம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். அதாவது லைக் அட் 10:30 அண்ட் 10:42 கெட்டிங் இஸ் வெரி டேஸ்டி பிரியாணி. அந்த மெயின் திங் இஸ் ஐ ஸ்டார்டட் ஏட்டிங் பிரியாணி லைக் ஒன் ஆஃப் மை 7th ஏஜ் அண்ட் த ஃபர்ஸ்ட் மீ ஏட் வாஸ் ஸ்டார் பிரியாணி. லவ் த பிரியாணி. அதாங்க மேட்ரு உங்களுக்கு சொல்லவே மாதிரி இத்தனால சொல்லலை. என்னோட 7 வயசுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாணி பார்த்திங்கன்னா ஸ்டார் பிரியாணி. அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன், விழுந்துட்டேன். சின்ன வயசில் விழுந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு லவ் வந்து போகவே இல்லை, மனசு கூட எப்படி ஒட்டிச்சு. ஸோ அவர் வந்து கேட்டப்போ எனக்கே அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்து நானே சொன்னேன். நவாகர பிரான்ச் நீங்கள் இந்த வழி வரீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, இட்ஸ் வெரி குட். ஃபார் ஒரு ப்ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு லிங்க் போட்டதை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லோ விஷயம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்லெட் வந்து நான் வாய்ஸ் அவுட் பார்ப்போம். பட் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி குட். நல்லி எலும்பு அந்த ஈஸியாகவே வந்துடும் பிகாஸ் நல்லா சூடு பண்ணுறாங்க இல்லையா. சூட்டில் அப்படியே அந்த ரொம்ப ஃப்ளஷ்ஷாக கம்ஸில் கூட சொல்லலாம் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இட் வாஸ் வெரி குட் அண்ட் வயிறு வந்து ரொம்பவே ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு இன்னமும் நம்ம ரொம்ப நிறைய சாப்பிட்டோமே வந்து தோணுது. என்னென்னா நான் வந்து லஞ்சுக்கும் வந்து பிரியாணி சாப்பிட்ருந்தேன், டின்னருக்கு பிரியாணி தான் சாப்பிட்ருந்தேன். அதுதான் எங்கள் மாட்டுறது ரொம்ப குப்பும் நினச்சிருச்சு வயிறு. ஸோ இப்போ நேராக நம்ம ஷூட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் வேண்டியதான். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்டு நம்ம தலைவனை வந்து மீட் பண்ண போகிறோம். தலைவன் பேசணும் அப்படின்னு பாருங்க, பூஸ் செஞ்சுருக்குது. வாங்க நான் கூடி சீக்கிரத்தை உங்களை நான் தலைவனை காக்குறேன். லெட்ஸ் கோ. வணக்கம். ரித்திக் வந்து என் நண்பருடைய பையன். எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துறேன். உங்கள் அன்பு அவனுக்கு தேவை. பெரிய ஆளாக வரணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும். ரித்திக் தம்பி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கு, அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தம்பி வந்து வியூஸ் ஆஃப் ரித்திக்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, எல்லாம் சப்போர்ட் பண்ணு. தேங்க்யூ. அண்ட் ஜஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் சாண்டா அண்ணா சந்தானம் அண்ணா வந்து மீட் பண்ணியிருந்தோம். அண்ட் அண்ணா வந்து ரொம்ப ஒரு ஜாலியான டைப்புங்க. எந்த விதமான அந்த பில்டப் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசுவார். என்னன்னா நான் வந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதனால நான் உங்களுக்கு நான் வந்து லைக் உங்களுக்கு சைடில் வந்து போட்டிருக்கேன். அண்ட் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அண்ணனே வந்து ஓ அப்படின்னு கண்ணத்துலேயே வந்து கேச்சாங்க. ஹி வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அப்போ எங்கடா எடுத்துன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி திருமுழு ஷூட்டிங்கில் எடுத்தேங்க. அப்போ இருந்தே உங்களை நான் ஒரு பிக் ஃபேனுங்க அண்ணன். ஓகேடா அண்ணன் கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு
அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் புகழ் அண்ணன் கூட வந்து பேசிட்டு இருந்தேன். அண்ணன் கிட்ட போனேன், இந்த மாதிரி வியூஸ் ஆஃப் திக் சேனல் வச்சிருக்கீங்களா அப்படின்னா, ஓ சூப்பர் பா நல்லா பண்ணுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட்டான மேட்ரு வந்து பாத்தீங்கன்னா, அண்ணனோட போனை வாங்கி நானே கையில வாங்கி வியூஸ் ஆஃப் ரித்திக் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன். இங்க நிக்கிது ஹைலைட்டு. அப்படி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, பரட்டை புகழ் அண்ணா இவ்வளோ பெரிய சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அண்ணன் கூட கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு அண்ட் ஏன் நிறைய பேர் கேட்கலாம், ரித்திக் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியில அப்போ வீடியோ எடுத்திருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம். பட் எங்களுக்கு அங்கே வீடியோ எடுக்க வந்து பெர்மிஷன் கிடையாது, ப்ளஸ் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் என்ன நாங்கள் வந்து ஒரு குட்டி குட்டி வீடியோ மட்டும் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, பட் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து எடுக்கக்கூடாதுன்னு வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து எடுக்கல. பட் அண்ணா கூட நல்லா பேசினாங்க. அண்ட் ஃபைனல் அண்ணன் என்ன சொன்னாங்க, நாங்களாம் கேட்கலாம், அண்ணனா என்ன சொன்னாங்கன்னா, மறக்காமல் விசாஃப்தி பார்த்தீங்கன்னா நம்ம பையன் தான், சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாங்க. அண்ணன் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தாரு வியூஸ் ஆஃப் ரித்திக்னு. நான் வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டான், அண்ணா நன்றின்னு கேமரா ஆஃப் பண்ணேன், அண்ணா அப்படின்னு. ஜா எப்படி இருந்துச்சுங்க, வேற லெவலுங்க. நீங்களும் என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டிஸ்கார்ட் சேவில் ஜாயின் பண்ணலாம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராமோட பயோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அதோடைய ஒரு எக்ஸ்பயர் ஆகிற லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் எஸ் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எத்தனை பேர் புகழான ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நான் எனக்கு புது வீடியோ நம்ம எல்லாருமே பிடிக்கலாம். லவ் யூ ஆல், சீ யூ, பை.